எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா எஸ்டி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னொரு சேனல் இருக்கு, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப் அப்படின்னு உள்ள சேனல். ஒரு ஃபன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோவை பாருங்க, ரொம்ப காமெடியா இருக்கும். ரேண்டம் கலர் மேக்கப் சேலஞ்சு, சூப்பரா நல்லா காமெடியா இருக்கும். ஓகேவா, என்ஜாய் பண்ணலாம். அந்த வீடியோ நீங்க பாருங்க, என்னோட சேனல்ல போய் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேபெலின் அப்படின்னு சொல்ற பிராண்டோட லிப்ஸ்டிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இது காம்போ ஆஃபர்ல வந்து கிடைச்சது. ரெண்டு லிப்ஸ்டிக் இருக்கும், இதுல வந்து 598 ருபீஸுக்குள்ள ப்ராடக்ட் இது. அதை 399 ருபீஸு கொடுக்குறாங்க. ஆஃபரில் நான் purple.com 299 ருபீஸுக்கு வாங்கினேன். இந்த ஒரு லிப்ஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 ஒரிஜினல் ப்ரைஸு. நான் ஆனால் ரெண்டு லிப்ஸ்டிக்கும் சேர்த்து 299 ருபீஸுக்கு வாங்கினேன். இது மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் இந்த ப்ராடக்ட் வருது. சூப்பராக நல்லா டீசெண்டாக நல்ல அழகாக கொடுத்துருக்குறாங்க. மேபெலினோட ப்ராடக்ட்டு யாருக்கும் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக வந்து கொடுப்பாங்க. அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்தாலும் கூட அவங்க கண்டிப்பாக அவங்களோட ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு தரம் வச்சு டீசெண்டாக வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, நான் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணினதில் எல்லாமே நல்லதாக இருந்திருக்கு. ஆனால் லிப்ஸ்டிக்கில் வந்து ஃபார்முலா வந்து மாறலாம். ஓகேவா, ஒரு சிலது வந்து மேட் ஃபினிஷோட ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்கும், ஒரு சிலது அப்படிலாம் சில்கி ஸ்மூத்தோட உள்ள டெக்ஸ்சரில் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த லிப்ஸ்டிக்கோட டெக்ஸ்சர் எப்படி எப்படி கவரேஜ்னு எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்து இதோட ப்ரைஸு, இது ஆஃபரில் எவ்வளோ கொடுக்குறாங்க, எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நான் செக் பண்ணுற நேரம், இந்த வீடியோ எடுக்கிற நேரம் நான் செக் பண்ணேன், அப்போது வந்து அதில் 399 ஒரிஜினல் ப்ரைஸே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆஃபர் கண்டிப்பாக வரும். ஓகேவா, ஆஃபர் வர நேரம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இதை ஓப்பன் பண்ணி எடுக்கிற நேரம் இது மாதிரி ஒரு சின்ன ட்ரே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உள்ளாடி வந்து லிப்ஸ்டிக் இருக்குது. பாருங்கள், நான் வாங்கியிருக்கிற ஷேடு, ஷேட் நம்பர் 630 ஒரு பிங்கு ஷேடு, அப்புறமா 690 ஒரு ரெட் ஷேடு. ஓகேவா, அந்த ரெண்டு லிப்ஸ்டிக்கும் இப்படி இருக்குது. லிப்ஸ்டிக் இது மாதிரி தான் இருக்கும், இப்படி ஃபுல்லாக இப்படி வரும். நான் அந்த பேக்கிங்கில் உள்ள பிளாஸ்டிக் பேப்பரை ரிமூவ் பண்ணலை, ரெண்டு லிப்ஸ்டிக்லேயும் அப்படியே வச்சுருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, டீட்டெயில் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிப்ஸ்டிக்கில் எங்கேயுமே எழுதிக்கிட்டு இல்லை. நம்ம பாக்ஸை வந்து வச்சிக்க மாட்டோம், தூக்கி போட்டுப்போம். லிப்ஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி ஆகிற டேட்டு எல்லாமே டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு சப்போஸ் வந்து நிறைய நாள் இந்த லிப்ஸ்டிக் நம்மக்கிட்ட இருந்து நாட்கள் தாண்டி போகிறதா இருந்தால் தூக்கி போட்டுக்கலாம். இது வந்து டேட்டு நமக்கு தெரியல அப்படின்னா, எக்ஸ்பைரி ஆன பிறகு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், அது கண்டிப்பாக வந்து ஏதாவது கெடுதல் ஆகிரும். அதனால தான் நான் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு லிப்ஸ்டிக்கில் நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம்ல. பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஓகேவா, ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருக்குது. இந்த லிட்டு வரதில் கலர் வித்தியாசமாகலாம் வரும். நான் ஏற்கனவே லிப்ஸ்டிக்கோட ரிவ்யூஸ் வந்து செஞ்சுருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஷேடு வந்து கிடைக்கும். ஓகேவா, பாருங்கள், இந்த பேப்பரில் தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் இதோட ப்ரைஸ், மேனுஃபேக்சரிங் டேட்டு, ப்ராடக்ட் பற்றி உள்ள டீட்டெயில் எல்லாமே இதில் தான் இருக்குது. லிப்ஸ்டிக்கோட பேக் சைடில் ஷேடோட நேமும் ஷேடோட நம்பர், லிப்ஸ்டிக் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் வந்து ஸ்டிக்கரும் கொடுத்துருக்குறாங்க. லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளோட லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்குகிற நேரம் இந்த இடத்துல வந்து லிட்டு ஓப்பன் பண்ணுறது மாதிரி இருக்கும். மேபெலினில் இது மாதிரி உள்ள லிப்ஸ்டிக்கில் எல்லாமே கீழே தான் வருது. ஓகே, அங்கே பாருங்கள், கீழே வரைக்கும் லிட்டு வருது. ஓப்பன் பண்ணுற நேரம் இப்படி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஷைனிங்காக, ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது 299 ருபீஸுக்கு பேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. லிப்ஸ்டிக் இப்படி இருக்கும். ஓகேவா, இவ்வளோ லிப்ஸ்டிக் இருக்குது. இது வந்து பிங்க் ஷேடு, 3.9 கிராம் ப்ராடக்ட் இதில் இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல்லான பிங்க் ஷேடு. நான் லிப்ஸில் இந்த கலர் தான் போட்டிருக்கிறேன். இந்த லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மாதிரியெல்லாம் லாங்காக வச்சுட்டு லிப்ஸில் ட்ரா பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ரோக்கன் ஆகிரும், உடஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுற நேரம் இந்த அளவு வச்சுட்டு இப்படி லிப்ஸில் இந்த மாதிரி இப்படி அப்ளை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பிங்க் ஷேடு. கையில் வந்து சுவாச் பண்ணி காட்டுறேன், பாருங்கள்.
நல்ல ஒரு பிங்க் ஷேடு. ஓகேவா, இந்த ஷேடை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லணுன்னா. ஏன்னா எனக்கு பிங்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிங்கில் ப்ளூ டோனு அந்த பர்பிள் டோனு கலந்துருச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் பிங்கில் ரெட்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும், பீச் கலர் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உள்ள லிப்ஸ்டிக்கை நான் அப்ளை பண்ணுறனால என்னோடய ஃபேஸ் வந்து பிரைட்டாக தெரிஞ்சது மாதிரி இருக்கும். இந்த ஷேடு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, டைரெக்டாக நம்ம மிரரில் பார்க்குற நேரம் அந்த டிஃப்ரெண்ட்டு வந்து தெரியும். பிங்க் ஷேடில் உங்களுக்கு பர்பிள் டோனு இல்லை ப்ளூ டோனு கலந்தது மாதிரி உள்ள ஷேடு பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஷேடோட நேமு, நம்பர், ஸ்வாட்சஸ் எல்லாமே நான் கிளிப்பு வந்து ஆட் பண்ணுறேன். நல்ல லிப்ஸ்டிக் தான், நல்ல க்ரீமியாக இருக்குது. ஆனால் கவரேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லிப்ஸில் ஃபுல் கவரேஜ் கிடையாது, பிக்மெண்டேஷன். இதில் பாருங்கள், எனக்கு லிப்ஸோட கீழ் பக்கத்தில் பிக்மெண்டேஷன் இருக்குது, அது வந்து விசிபிளாக தெரியுது. ஓகேவா, எத்தனை கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து பார்க்க முடியுது, ரொம்ப விசிபிளாக இல்லை இருந்தாலும் தெரியுது. ஓகேவா, ஒரு முறை அப்ளை பண்ணிக்கிட்டீங்க, ஒரு முறை ஸ்வாட்ச் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்காது. நீங்கள் திரும்ப திரும்ப லேயர் கொடுக்க வேண்டியது இருக்கும், அப்போ தான் வந்து நல்ல பிக்மெண்டேஷனோட நல்ல ஒரு கவரேஜ் கிடைக்கும். ஒரு சில லிப்ஸ்டிக்கெல்லாம் அப்படி இல்லை, ஒன் கோட்டில் ஒன் ஸ்வைப்லே ஃபுல் லிப்ஸே வந்து கவர் பண்ணிக்கும். ஆனால் அந்த லிப்ஸ்டிக் அப்படி கவர் பண்ணலை. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்டெயின் வந்து அப்படியே லிப்ஸில் வந்து தங்கிடும். இப்போ லிப்ஸ்டிக் வந்து அழிஞ்சு போனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அந்த ஸ்டெயின் அப்படியே லிப்ஸில் இருக்கும். அந்த பிங்க் ஷேடில் அதிகமான ஸ்டெயின் வந்து லிப்ஸில் அப்படியே தங்கிக்குது. நெக்ஸ்ட்டு ஷேடு 690, இது ஒரு ரெட் கலர். இந்த ஷேடு பாருங்கள் இப்படி இருக்கு, பாருங்கள் இது மாதிரி ரெட் கலரில் இருக்கு. ஓகே, இதை வந்து ஹேண்டில் ஸ்வாட்ச் பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக்கும் அப்படி தான், ஃபுல் கவரேஜ் லிப்ஸு கொடுக்கல. திரும்ப திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுற நேரம் ஓரளவு நல்ல ஒரு பில்டபிள் கவரேஜாக இருக்குது. பாருங்கள், ரெட் கலர், பிங்க் அண்ட் ரெட் கலர் காம்போ ஆஃபரில் இதில் கொடுக்குறாங்க. லிப்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, அந்த ரெட்டு ஷேடை பொறுத்த வரைக்கும் டார்க்கான ரெட்டும் இல்லை, லைட்டான ரெட்டும் இல்லை, டார்க்குக்கும் லைட்டான ஷேடுக்கும் இடைப்பட்ட ஒரு கலராக இருக்குது, நல்லா இருக்கும். ஓகேவா, இந்த பிங்க் ஷேடை பொறுத்த வரைக்கும் மீடியம் டு ஃபேர் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த பிங்க் வந்து சூப்பராக இருக்கும். ரெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டியை பொறுத்து, இந்த பிங்க் ஷேடும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப டார்க்கான ஸ்கின் உள்ளவங்க இந்த பிங்க் ஷேடு யூஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து லிப்ஸை வந்து எடுத்து காட்டினது மாதிரி எப்படி தெரியும். குறைவான அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், உங்கள் ஃபேஸை வந்து கொஞ்சம் கூட பிரைட் பண்ணது மாதிரி காட்டும். அதிகமாக அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸை வந்து டல் ஆக்கிடும். ஓகேவா, அந்த பிங்க் ஷேடு அந்த மாதிரி இருக்கும். ரெட் ஷேடை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். டார்க் ஸ்கின் உள்ளவங்களாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேராக உள்ளவங்களாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கவரேஜ் வந்து இதுக்கும் வந்து மீடியம் கவரேஜ் வந்து கிடைக்கும். திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுறதால ஓரளவு கவரேஜ் வந்து பில்டு பண்ணிக்க முடியும். என்னோடய லிப்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் கீழ் பக்கத்தில் இருக்குது, அது வந்து விசிபிளாக தெரிஞ்சிச்சு. ஓகேவா, அதனால தான் நான் வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப க்ரீமியாக இருக்கும் அந்த லிப்ஸ்டிக், சூப்பராக இருக்கும், ஹார்டாக இருக்காது லிப்ஸுக்கு, லிப்ஸை வந்து ட்ரை ஆக்காது. அதுவும் இல்லாமல் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் 2 hours எல்லாம் கழிஞ்சதுக்கப்புறமா அந்த லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸோடு அப்படியே செட்டில் ஆகிரும், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த ஸ்டெயின் அந்த லிப்ஸ்டிக் எல்லாமே அப்படி சேர்ந்து அப்படி இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறமா நீங்கள் அழுத்தி ரிமூவ் பண்ணி எடுக்கிற நேரம்னா அந்த லிப்ஸ்டிக் ரிமூவ் ஆக அந்த ஸ்டெயின் வந்து லிப்ஸில் அப்படியே வந்து ஸ்டே ஆகிடும். நான் அந்த பிங்க் ஷேடை தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக அந்த ஸ்டெயின் அப்படியே லிப்ஸில் ஆகிருது. ரெட் ஷேடில் கூட அவ்வளோ வந்து ஸ்டெயின் லிப்ஸில் வந்து தங்கலை, ஆனால் அந்த பிங்க் ஷேட்லாம் ரொம்ப அதிகமாக. லிப்ஸ்டிக் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ ரிமூவ் பண்ணேன்னா அதே மாதிரி அப்படியே லிப்ஸில் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து ஸ்டெயின் அப்படி தங்கிடுது. நல்ல லிப்ஸ்டிக் தான், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ண விருப்பம் இருந்தேன்னா நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது வழியாக போய் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண தரவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.